கிலோமீட்டர் கொட்டும் போலீஸ் நிக்கறாங்க கேஸ் போறாங்கலாம் எக்ஸாம் குடுங்க நிறைய பேர் நிக்கறாங்க எல்லா ப்ரௌடு நான் நிக்கலாம் வரதுని எல்லா ப்ரௌடு நீ பார்த்தா குடிது மாத்து படி கையில வந்தா அடி அடி அந்த போலீஸ் வந்து சென்ட்ரல் வந்து ரயில்வே வந்து ஃபாரி டிபார்ட்மென்ட் மூரோ இனிஷியே விட்டா ஏ எதுக்கு இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வை திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் सो गाइस वेलकम बैक दिस इज क्लोज चैनल वेलकम टू अ न्यू व्लॉग सो इन द व्लॉग ले வந்து நாங்க முருகேஸ்வரில இருந்து தூர்சகர் கிளம்பிட்டோம் நாங்க இப்ப எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டோம் இந்த ரூம்ல இருந்து சோ 600 ரூபீஸ் இந்த ரூம் வண்டியில எடுத்தாச்சு என் ஃப்ரெண்ட் போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து இப்ப கட்டணும் சோ கட்டிட்டு இங்க இருந்து மூவ் பண்றதுக்கு அப்படியே ஒரு 15 मिनिट्स ஆயிடும் போன व्लॉग நீங்க பாத்திருப்பீங்க முருகேஸ்வர் ரொம்ப சமையா இருந்திருக்கும் அந்த இடம் சோ இங்க இருந்து பார்த்தாச்சுனா அங்க ஒரு லைட் தெரியுதா அதுதான் அந்த கோபுரம் லைட் சோ இங்க இருந்து பார்த்தாச்சுனா அந்த கோபுரம் தெரியுது ओके थैंक्स मुरुगेश्वर आई लव यू सो मच उन्होंने वाइब वो वे लेवल सो गाइस दूरसागर लेट्स गेट स्टार्टेड ओके दादा बाय दादा दादा टेंट एडुत्ताचे इदुक्कप्पुरम रेंडु फॉल्स मेना पाक्कणुम दूरसागर ओन्नु अदुक्कप्पुरम जॉग फॉल्स ओन्नु ஏனா ஃபுல்லா மலையா இருக்கு இதுக்கப்புறம் கர்நாடக ரைடு வந்து கொஞ்சம் ஏனா ஆல்ரெடி 15 டேஸ்க்கு மேல ஆச்சு நாளைக்கு வந்து 16th டே சோ மெயினா நீ ரெண்டு வாட்டர் ஃபால் நான் பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன் தூசகரன்னு ஜாக் ஃபால்ஸ் ஒன்னு இங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு இங்க ஃபுல்லா இருந்து பார்க்கணும்னா அது முடியாத காரியம் ஐ மீன் ஒரே ரைடுல அடிக்கிறது வந்து அது முடியாத காரியம்ன்றல அது கஷ்டம் அதுக்குனே எப்படி சொல்றது டைம் எனர்ஜி எல்லாம் அதுக்குனே கொடுத்து வந்தாதான் நம்மால வந்து அப்படி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணனும் நினைச்சாலும் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு 3 மாசம் அந்த மாதிரி ஆயிடும் ஏனா ஒவ்வொரு இடமும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு மலைகள் இருக்கீங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு சோ இப்போ நம்ம வந்து தூர்சகர் போறோம் அதுக்கு அப்புறம் ஜாக் ஃபால்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் ஓகே பை அண்ணா பை 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 சோ गाइस और 100 किलोमीटर्स வந்துட்டோம் வண்டி நிறுத்தி இருக்கோம் டீ சாப்பிட நாங்க ஏன் இப்ப ரைட் பண்றோம்னா எங்களால பிரெடிக்டே பண்ண முடியல எப்ப ரெயின் வரும் ரெயின் வராதுன்னு காலையில இருந்தே ஃபுல்லா ரெயின் இப்போதான் கொஞ்சம் ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னு கிளம்பணும் உனி நாளைக்கு நான் இன்னைக்கு நைட் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில மழை பெஞ்சிருச்சுனா அப்புறம் நாளைக்கு டே ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும் அதனால தான் கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் மழை பெஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் மழை கம்மியான உடனே நாங்க வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மழை இல்லனா நான் கண்டிப்பா இந்த ரோட்ல வந்து பகல்ல தான் வந்திருப்பேன் நாளை காலையில தான் வந்திருப்பேன் ஏனா ரோட் அவ்வளோ அழகான ரோட் என் மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு சோ நாங்க வந்து அப்படியே பாதி வழியில நின்னுட்டு இருக்கோம் இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் கோவா போயிட்டு இருக்கோம் போற வழியில இந்த மாதிரி ஒரு டனல் ஒன்னு இருந்துச்சு வீடியோஸ் எடுக்க சூப்பரா இருந்துச்சு சோ நம்ம பாய்ஸ் அங்க ரெண்டு பேர் நின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு பேர் இங்க நின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் செம்மயா இருக்கு டனலுக்குள்ள வீடியோ எடுக்க வேற லெவல் இருக்கு 40-50 கிலோமீட்டர்ல நாங்க போய் ரூம் எடுக்கணும் டைம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 11:30-12:00 ஆக போகுது சோ गाइस நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம் சோ गाइस நாங்க வந்து கோவா ரீச் ஆயிட்டோம் வெல்கம் டு கோவா போர்டு இருக்கு பாருங்க நாம இப்ப இந்த வழியா தான் போகணும் சோ தமிழ் ஆளுங்கப்பா சுந்தராபுரம் கோயம்புத்தூர் நம்ம காந்திபுரம் சூலூர் லாரியானா வெளியே போறீங்களா கோவா விட்டு வெளியே அவுட் அவுட்ரா ஓகே பெசான வண்டில ரிகாந்துக்குறேன் என்ன கூப்பிட்டே போயிருங்க என்னன்னா சொன்னீங்க காசு கொடுத்துட்டீங்களா நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கலாம் வாங்க நான் கோயம்புத்தூர் பாஞ்சிரா போறீங்க சூப்பர் நான் சூப்பர் லாரி நம்மளதா லாரி எல்லாரும் நம்மளதா இல்ல இந்த லாரி தான் நம்மளா நம்மளதுன்னா
இதுலதான் வந்தீங்கன்னு கேட்டேன். சூப்பர்ணா சூப்பர்ணா. இப்போ எவ்வளவு நேரம் கோவா கோவாலுக்கு போக? நாங்க வந்து ஜாலியா போவோம், ரெண்டு நாள் ஜாலியா ரெண்டு நாள் ஆயிடும். வாங்கஜி போட்டோ எடுப்போம். நேற்று நைட் வந்து என்னாச்சுன்னா வந்து சார்ஜ் வந்து தீர்ந்துருச்சு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே டீ சாப்பிட்டோம்ல, அந்த லாரி அண்ணாங்கெல்லாம் வந்து பேசினாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணோம். மீன் அந்த கடைக்காரங்கக்கிட்ட கேட்டோம், அந்த டீ கடைக்காரங்கக்கிட்ட. அவங்க வந்து இங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது, லைக் கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1000 ருபீஸ் வந்து நாலு பேர்த்துக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ண. நாங்கள் தூங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:30 இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து தூர்சாகர் கிளம்பிட்டோம். நான் இப்போவே கொஞ்சம் மழையாக தான் இருக்குது, லைட்டாக மழை பெய்யுது, விட்டு விட்டு மழை பெய்யுது இங்கே கோவாவில். இப்போ நான் வந்து கோவாவில் வந்து கால்வா பீச்னு ஒரு பீச் பக்கத்தில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து தூர்சாகர் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு. ஸோ இங்கே அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணணும். ஸோ 12 கிலோமீட்டர்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரெக் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக 12 கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்ஸ் நான் இன்றைக்கி ட்ரெக் பண்ணும். கொஞ்சம் நேரம் தான் தூங்கினேன், ஆல்ரெடி டயர்டாக இருக்கேன் எனக்கு. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கேன். ஸோ தூர்சாகர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நைட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் தூரம் வெளியே அவுட்டர் போயிட்டு ஜாக் ஃபால்ஸ் போகிற வழியில் எங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் வந்து பெங்களூர் போயிடுவேன். கோகர்ணா வழியாக வந்து அங்கே கோகர்ணாக்கு போகலை, ஏன்னா மழை அங்கே நல்லா சரியான மழை, அதனால நான் அங்கே போகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கோகர்ணா பார்க்கணும். நான் வந்து நான் நிறைய இடங்களை மிஸ் பண்ணுறேன், தெரிஞ்சே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ இடங்கள் இருக்குது, இங்கேருந்து பார்க்கணும்னா ரொம்ப நாள் தேவைப்படும். ஸோ எனக்கே சுற்றி ட்ராவல் பண்ணி நானே டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக 19 டேஸாக டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன், ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ட்ரக் பண்ணியிருக்கேன், பைக் ஓட்டியிருக்கேன், சாப்பிடாமல் இருந்திருக்கேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், நிறைய மெமரிஸ் இருக்குது. நான் போயிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இந்த கர்நாடகாவோட மெமரிஸ் கர்நாடகா ட்ரிப்பில் என்ன ஆச்சு, எப்படியெல்லாம் நான் எப்படி என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம கிளம்பலாம், இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தூர்சாகர் கிளம்புறோம். ஓகே, க்ளோக் அண்ட் ஃபாலோ. மழை வந்துட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டுருக்கோம். அப்போ இந்த மழைனால தான் கொஞ்சம் ட்ராவலெல்லாம் கொஞ்சம் பாதிக்குது, இல்லைன்னா இன்னும் நிறைய இடங்களை பார்த்துக்கலாம். நாங்கள் வண்டி நிறுத்தின இடத்துல பக்கத்துலேயே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடம் இருந்துச்சு, சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் பேக்கரியோட ஒயின் ஷாப் தான் ஜாஸ்தியாக இருக்குது, சரக்கு கடை தான் ஜாஸ்தியாக இருக்குது. முக்குக்கு ஒரு சரக்கு கடை இருக்குது இந்த ஊரில். எப்போ நான் ஆல்ரெடி கோவா வந்திருக்கேன், அப்போவே பார்த்துருக்கேன், ஆனால் அப்போ நான் வ்ளாக் எதுவும் பண்ணல. ஸோ இந்த வ்ளாகில் நீங்கள் வந்து கோவாவோட ஸ்ட்ரீட்ஸை பார்த்துருப்பீங்க. நான் சவுத் கோவாவில் தான் இருக்கேன், நார்த் கோவா பார்ட்டி டவுனுக்கு நான் போகல. ஆனால் சவுத் கோவாவில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறையா இருக்குது, ஹிட்டன் ஜிம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது சவுத் கோவாவில். நீங்கள் இதுக்குன்னே தனியாக இருக்கா வந்து சவுத் கோவா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா மழை டைமில் வந்தால் தான் இங்கே வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் மான்சூனுக்கு ப்ரிப்பேர் ஆகிவாங்க. இப்போ நம்ம அண்ணன் ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு பாக்கெட்டில், மதுவை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க, அவர் பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சு போயிட்டுருக்காரு. சாப்பிட போகிறோம், லெட்ஸ் கோ அண்ட் ஈட். 120, 130, 140 எல்லாமே. டே எனக்கு ஒரு தோசை போதுண்டா. ஸோ கைஸ், மழை நின்றுச்சு, நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம்.
சுத்தி விட்டுட்டுருக்காங்க. அவர் கைடுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாரா? 250 ரூபா கொடுத்து ட்ரெயினில் வந்துடல. வாங்க ப்ரோ, அந்த ஃபால்ஸ்க்கு மட்டும் செம்மையா மழை பெய்யுதுரா. யூடியூப் ஹாய் போலோ, சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஒரு கிலோமீட்டர் போலீஸ் நிற்கிறாங்க, கேஸ் போடுறாங்களா? ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம், 250 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு வந்தோம் இந்த ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்கறதுக்கு. ஆனால் அது க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் அங்கே அலோவ் பண்ணுறது இல்லையா? அது இல்லாமல் போலீஸ் எல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்களாம். ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே போலீஸ் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாகா பீச் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் தெரியுமா? 120 ஆகும். இப்போ டக்குன்னு கிளம்புவோம். அம்போலி அம்போலி ಚಲೋ ಐತ್ರಿ ನೋಡಕ್ಕೆ. கஷ்டப்பட்டு வந்து இந்த விஷயத்துக்காக வேற லெவல்ல விக்ஸ் ஆயிடுச்சு. கிளவர் கேங். சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி வாங்க, நான் உங்ககிட்ட வெளியே போய் நான் உங்ககிட்ட பேசுறேன். லெட்ஸ் கோ. எல்லா ஃப்ராடும் நான் நிவாரணம் பண்ணி எல்லா ஃப்ராடும் ஏன் கவர்மெண்ட் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அவரு பெரிய சும்மா நீங்க கற்பனை இருக்காரு, ரொக்கா சுத்தாரு, ஆயிட்டு கேட்டுருக்காரு. ஆனா நீங்க ஃபைல் கட்ட மாதிரி பரு மட்டும் ஒடுத்தாரு பேடி. ಯಾವಾಗೂ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ಬರಾಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ರೈಲ್ವೆ ಮ್ಯಾಕ್ ಕೊಡ್ರಿ, ಆರಾಮ್ ನೋಡೋರಿ. ಜೂನ್ನಿಂದ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಮಟ್ಟ ಬರಾಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ಜೂನ್ನಿಂದ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಮಟ್ಟ, ಸೆಪ್ಟೆಂಬರ್ನಿಂದ ಜೂನ್ ಮೇ ಯಾವಾಗಲೂ ಬರ್ರಿ, ನಡೀತೈತಿ. ಯಾವಾಗಲೂ ಬರ್ರಿ, ಏಪ್ರಿಲಿಗೆ ಬರ್ರಿ, ಮೇಗೆ ಬರ್ರಿ, ಯಾವಾಗಲೂ ಬರ್ರಿ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಮ್ಗೆ 4 ವರ್ಷ ಹಿಂದೆ ಆಗೈತಿ. ಹಂಗೆ ಇಬ್ರಿಗೂ ಬರ್ತಾರೆ. ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಹೋಗಿದ್ದು ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲ್ ಹಿಂಗೆ ಕುಡಿಸಿ ಹೋಗಿದ್ದು. ಹಿಂಗೆ ಬಡಿದ್ರೆ ಅದು ಪುಸ್ತಕ ರೀತ ನೀವು ಯಾರು ತಿನ್ನೋದು ನಾನು ಯಾರು ತಿನ್ನಿ ಬಡಿತಾರು. ಮಾತಾಡ ಕುಡಿದು ಮತ್ತೆ ಬಡಿತಾರೆ. ಅಡ್ಡಿ ಅಡ್ಡಿ ನಡಿಕ್ರಾನುಗಳ ಮಾವ ಪೇಸ್ನಲ್ಲೂ ಅಡಿಕ್ರಾನುಗಳ ಪೇಸ್ನಲ್ಲೇ ಅಡಿಕ್ರಾನುಗಳ ಮತ್ತೆ ಮಾತಾಡ ಮತ್ತೆ ಹೋಗ್ರಿ ಮಜ್ಜಾ ಬಟ್ಟಿ ಹೋಗ್ರಿ.
இவரு வேற உழைச்சு பண் பண்றாருடா. வாடா டே மொட்ட போறதான் போண்ட ஏன்டா வேஸ்ட் பண்ணி வர வந்த போலீஸு வந்த சென்ட்ரலு வந்த ரயில்வே வந்த ஃபாரின் டிபார்ட்மெண்ட் ஊரு உலக வெக்ஸில் இருக்கேன் நானே. ரொம்ப ஆசையாக இருந்தோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறது, இதுக்காக நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ப்ரிப்பேர் ஆகி பார்க்கணும், அதை காட்டணும், அது முடியல எங்களால். இது இந்த கவர்மெண்ட் வந்து இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை போல் முன்ன மாதிரி. எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்ப்ளைண்ட்டு ஃபைனு அடிக்கிறாங்களாம் போட்டு. 5000 ரூபா ஃபைனா ஒரு ஆளுக்கு, கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அடிக்கிறானுங்களா, நைட்டெல்லாம் அடிக்கிறாங்களாம் போலீஸு அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க, வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க. எனக்கும் அடே என்னடா அது, அது என்னோட பக்கெட் லிஸ்ட் ப்ரோ, அது போய் ஆகணும் பார்க்கணுன்னு ஒரு வெறியில் இருந்தேன். அதனால்தான் நான் முருகேஸ்வருக்கு அடுத்து நான் தூர்சாகர் வந்தது. இந்த மலையில் வர வழியிலையும் மழை, வந்தும் மழை, இப்பவும் மழை தான் பெய்யுது. பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தோம், ஆனால் வந்து பார்க்க முடியலை. அடுத்து ஜாக் ஃபால்ஸ் போகிறோம் கைஸ். ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஃபேவராக நடக்கலை, நிறையாவும் நடக்கலை, ஆனால் ஒரு பெரிய விஷயமும் நடக்கலை. மழை பெய்யுது. விடு ப்ரோ, போதும், போயிடலாம், வாங்க ப்ரோ. ஜாக் ஃபால்ஸ் போகலாம், ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிடலான்ட்டு நினச்சேன். அவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்களா ப்ரோ? நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, அதே தான் பேஜாராகுது. கொடுத்து வைக்கல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். கரான யார கண்டுற, ஃபுல் சரக்கில் போகிறானுங்க, அது எவ்வளோ வெக்ஸாகும் தெரியுமா? எவ்வளோ தூரம் வந்து எஃபோர்ட் போட்டு தூங்காமல் எனர்ஜி காசு ஒரு எக்ஸைட்மெண்ட், காசு விடுங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது இதா. இப்போ நான் எங்கே எங்கே இருக்கேன்னு தெரியுமா? கோவா, கோவாவில் இருக்கேன் ஆக்சுவலாக. அதுவும் அந்த இடத்துக்கு ஈஸியாக போகணும்லாம் நாங்கள் நினைக்கல, அது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் 14 கிலோமீட்டர்ஸ் ட்ரக்கு, அது நாங்கள் நடந்தே போகணும், நடந்து தான் போக முடியும், நடந்தே போகணும், பரவாயில்ல நடந்துடலாம், அந்த இடத்த போய் பார்த்துடலாம், இவ்வளோ தூரம் ரைட் பண்ணிட்டு வந்து டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தூங்கவும் இல்லை ஆனாலும் பரவாயில்ல, நடந்து போயிடலாம், அந்த இடத்த பார்த்துடலாம், வீடியோஸ் எடுத்துடலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே வந்து இங்கே வந்த உடனே யாருமே பார்த்தவங்க யாருமே வந்து போங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல, போகாதீங்க 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 போகாதீங்க. ஐயோ உலக வெக்ஸ். போனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வாட்டர் ஃபால்லாம் இதாக தாங்க இருந்திருக்கும். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தூர்சாகர் ஃபால்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், அதுவாக தான் இருந்திருக்கும். சரி வாங்க போய் பார்த்துக்கலாம், வாங்க என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் இல்லை. ஸோ நான் டவுன் ஆனேன்னா பாய்ஸும் வந்து டவுன் ஆவாங்க, ஏன்னா லைக் நான் தான் எல்லோரையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், நான் தான் எல்லாருக்குமே ஒரு இப்படி போகலாம் இங்கே போகலாம் தைரியமாக பார்த்துடலாம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இப்போ நானே வந்து டவுனாக ஃபீல் பண்ணி டவுன் இவங்களையும் டவுனாக்கி அந்த மாதிரி நான் இருக்க விரும்பலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போனா என்ன, இந்த விளாகை வந்து இன்கம்ப்ளீட்டாக முடிக்க வேண்டியது தான். ஓகேசியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்டில் தென் பாய் ஃப்ரம் க்ளோவ்சைல், மீட் வால் நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த ஒரு புது விளாகில் உங்களை சந்திக்கிறேன். இந்த விளாக் கொஞ்சம் நான் பண்ணதுலேயே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான வெக்ஸான ஒரு விளாக் எனக்கு. ஸோ பரவாயில்ல, அடுத்து ஒரு ஹாப்பியான விளாகில் உங்களை சந்திக்கிறேன். க்ளோ கேங் ஃபார் எவர், லவ் யூ கைஸ், பாய்.